இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு சுப்ரிதியும் சுகாசும் இணைந்து ஒரு வேலையை முப்பத்தி ஆறு நாட்களில் செய்து முடிப்பார்கள் ஒரு வேலையை செய்வதற்காக இருவரும் துவங்கி வேலை முடிவதற்கு பன்னெண்டு நாட்களுக்கு முன்னர் சுப்ரிதி சென்று விடுகிறார் அதனால் வேலை முடிவடைய நாற்பத்தி நான்கு நாட்கள் ஆகியது சுகாஸ் அந்த வேலையை தனியாக எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை முப்பத்தி ஆறு நாட்களில் முடிக்கிறாங்க அப்போ ஒரு நாளில் இருவரும் செய்து முடிக்கக்கூடிய வேலையின் எண்ணிக்கை ஒன்று பை முப்பத்தி ஆறு இந்த ஒன்று பை முப்பத்தி ஆறுங்கிறது ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காங்கன்னா பன்னெண்டு நாள் வேலை செஞ்சிருக்காங்க ஸோ ஒன்று பை முப்பத்தி ஆற பன்னெண்டாலை பெருக்குன்னா பன்னெண்டு நாள் செய்த வேலையினுடைய அளவு பன்னெண்டு பன்னெண்டாவில் முப்பத்தி ஆறு அடிக்கிற மூணு வாட்டி வரும் ஸோ ஆன்சர் ஒன்று பை மூணு அப்போ பன்னெண்டு நாளில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று பை மூணு வேலையை முடிச்சிருக்காங்க அப்போ மீதி முடிக்காம எவ்வளவு வேலை இருக்குங்கிறத பார்ப்போம் மீதி வேலையை கண்டுபிடிக்கணும்னா ஒன்றுலேருந்து செய்து முடித்த வேலையின் அளவான ஒன்று பை மூணை கழிக்கணும் மூணால ஒன்ன பெருக்கனா மூணு அதுல இருந்து ஒன்ன கழிச்சிட்டா ரெண்டு ஸோ மீதி இருக்கக்கூடிய வேலை ரெண்டு பை மூணு இந்த மீதி வேலைய யார் மட்டும் முடிக்க போறான்னா சுகாஸ் மட்டும் முடிக்க போறான் சுகாஸ் பொதுவா எக்ஸ் நாள்ல அந்த வேலையை தனியா முடிப்பாருன்னு வச்சுப்போம் அப்போ ஒரு நாளில் சுகாஸ் முடிக்கக்கூடிய வேலையினுடைய அளவை ஒன்னு பை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மீதி இருக்கக்கூடிய வேலையான ரெண்டு பை மூணு ஒன்று பை எக்ஸால் நான் வகுத்தேன் அப்படின்னா இந்த மீதி இருக்கக்கூடிய வேலையை சுகாஸ் எத்தனை நாளில் முடிப்பாருங்கிற ஆன்சர் கிடச்சிடும் ஆனால் அந்த ஆன்சர் கேள்வியிலேயே இருக்குது வேலை முடிவடைய நாற்பத்தி நாலு நாள் ஆகும்னு சொல்கிறாங்க ஆனால் பன்னெண்டு நாள் வேலை முடிஞ்சிருச்சு அப்போ நாற்பத்தி நாலில் பன்னெண்டை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது முப்பத்தி ரெண்டு அப்போ மீதி இருக்கிற வேலையை சுகாஸ் முப்பத்தி ரெண்டு நாளில் முடிச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம் இப்போது ரெண்டு பை மூணு அப்படியே இருக்கட்டும் ஒன்று பை எக்ஸ் வகுத்தல் இருக்குது ஸோ அதை பெருக்கல்ல மாற்றினா எக்ஸ் பை ஒன்றுன்னு மாறிடும் இதனுடைய வேல்யூ முப்பத்தி ரெண்டு எக்ஸை ஒன்றால் வகுத்தா எக்ஸ் மட்டும்தான் வரும் முப்பத்தி ரெண்டு அப்படியே இருக்கட்டும் இங்கே இருக்கிற ரெண்டு பை மூணு அந்த பக்கம் போனுச்சுன்னா மூணு பை ரெண்டாக மாறிடும் ரெண்டாலை மூணு அடிக்கிறேன் ஒரு மூணு மூணு பாக்கி ஒன்று இருக்கும் ஸோ பன்னெண்டு ஆறு மூணு பன்னெண்டு ஸோ பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு இங்கே பதினாறு மூணாவில் பெருக்க போகிறேன் பதினாறு மூணாவில் பெருக்கனா நாற்பத்தி எட்டு கிடைக்கும் ஸோ எக்ஸோட வேல்யூ நாற்பத்தி எட்டு அதாவது சுகாஸ் தனியாக அந்த வேலையை நாற்பத்தி எட்டு நாள்ல முடிப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காம டெலகிராம் ஆப்ல கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்துல பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்க வீடியோவா வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்